ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னாட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சாம்பார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடலை மாவு சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மூணு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இப்போ சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சிறிதளவு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சிறிதளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு சிறிதளவு தட்டி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இதில் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தட்டி வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிக்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இதில் கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தினுடைய நிறம் நல்லா மாறுகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த கடலை மாவு சாம்பார் இட்லி தோசை நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணியிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பாயிரும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இதில் நான் சாம்பார் பவுடரும் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க சாம்பார் பொடியோட வாசனை பொறு வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுல்லே சிறிதளவு தண்ணி சேர்த்து நம்ம அலசி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கொதித்து வரும்போது கரெக்டான அளவு இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் இந்த கடலை மாவோட வாசனை போற வரைக்கும் சிம்லே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் கரெக்டான பதம் வந்திருக்கு இப்போ இதில் சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ